हाई फ्रेंड्स वेलकम टू लकी किचन इनके ना पाक पोरोना उर्लकिझंगु पट्टाणी कुरुमा एप्डी सेय्यिरदुन्नु पाक्कलांगा इदु रोम्ब सिंपल दांगा इंद कुरुमा वेच्चिट्टा पोदुम इड्ली दोसै राइस कुम साप्पिट्टुक्कलाम इडियाप्पम एल्लात्तुक्कुमे इदु सूपरा इरुक्कुम इदुक्कु ओरु कडाय वेच्चिट्टु एण्णै सेर्त्तु कडुगु उल्लत्त मर्प्पु पोट्टु तालिच्चिक्कलाम रेंडु वेंगायम पोडियै नरुक्कि वेच्चिरुंदा अदैयुम सेर्त्तुक्कलाम कूडवे कोंजम करिवेप्पिलै सेर्त्तु नल्ला वदक्किक्कलाम வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி வதங்கனதுக்கு அப்புறமா மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் இப்போ நான் mix பண்ணி விட்டுறேன் லேசா கொஞ்சமா தண்ணி சேர்த்துறலாம் பட்டாணியை வந்து குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துறலாம் இந்த நைட் ஃபுல்லா ஊற வச்ச பட்டாணிங்க பச்சை பட்டாணி கடிச்சா அதையும் சேர்த்துக்கலாம் எந்த பட்டாணி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும்ங்க அது வரைக்கும் கொஞ்சம் விட்டுறலாம் அதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாங்க அரை மூடி தேங்காய் 2 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கறேன் சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கணும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது வேக வச்சி மசிச்சி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இந்த குருமா சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க और बउल सर्व पड़ा एने का सिंपला नम्बर से निकारी कुरमा वैसे विटरला एल्तमें टिफन रईस रेमें नम्बर और सिंपला से टेस्ट नल्कें कंपा ट्रे पड़ी पांग रोम सिंपलान कुरमा
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.